திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் சாலையோரத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? விபத்து எப்படி நேர்ந்தது? சிவரஞ்சனி, வேளாங்கண்ணியிலிருந்து திருச்சிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்துல பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணித்திருக்கிறாங்க. இந்த நிலையில கொரடாச்சேரி அருகே வெள்ளை மதகு என்ற இடத்துல அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே 2 பொலிரோ வாகனங்கள் அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததாகவும், அதில் அந்த 1 பொலிரோ வாகனம் நேரடியாக வந்து அரசு பேருந்தின் மீது மோத வந்துள்ளது. அப்பொழுது ஓட்டுநர் சாமர்த்தியமாக வண்டியை வளைத்த பொழுது சாலையோரத்தில் அந்த அரசு பேருந்து முழுமையாக கவிழ்ந்திருக்கிறது. இந்த பேருந்து முற்றிலுமாக கவிழ்ந்த விபத்துல 10க்கும் மேற்பட்டோர் அந்த பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த சுரேஷ், அதே போன்று திருச்சியை சேர்ந்த பிரான்ஸ், உசிலம்பட்டியை சேர்ந்த செல்லம்மாள், கொரடாச்சேரியை சேர்ந்த நித்யா, அதே போன்று திருச்சியை சேர்ந்த சர்புதீன் உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக உடைந்து அந்த பொதுமக்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக நேரடியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பதை அளித்துட்டு வராங்க. கொரடாச்சேரி காவல்துறையின் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்களிடம் விசாரணை செய்த பொழுது இந்த சாலை வந்து அகலப்படுத்த பொழுது சாலையின் ஓரத்தில் வந்து மண் அதிகமாக கொட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எந்த பேருந்தோ அல்லது வேறு எந்த வாகனம் வந்தாலும் அதிக அளவுல வேகமாக வரும்பொழுது விபத்து என்பது ஏற்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சாலை ஓரத்தில் வந்து அதை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வச்சிருக்காங்க. சுரஞ்சலி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.